Ather, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2013வது வருஷத்துல வந்து ஃபார்ம் ஆன ஒரு கம்பெனி. மெயினா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து manufacture பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஆல்ரெடி வந்து Atherோட அந்த 450X அப்படிங்கற அந்த ஸ்கூட்டரை நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிருக்கோம். அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த 450 அப்படிங்கற அந்த பிராண்டிங்ல தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 450X ரிவ்யூலே வந்து டீடைல்டா அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் அது ஃபார்ம் ஆன விதம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். இந்த 450S அப்படிங்கற இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு மெயினா வந்து இன்னுமே கொஞ்சம் அஃபோர்டபிளான ஒரு price la avanga launch pannirukanga enna appadina nama and 450x review பண்ணும்போது அதோட டாப் மாடல் வந்து பார்த்தோம்னா almost 1,56,000 ரூபாய் வந்து அந்த price வந்து நமக்கு ஆன் ரோட்ல வந்து வந்துச்சு எங்க ஊர்ல இப்போ என்னன்னு பார்த்தோம்னா 1,30,000 ரூபாய் எக்ஸ் ஷோரூம் priceல அதே நேரத்துல 1,38,000 ரூபாய் 37 38 அந்த ரேஞ்ச்ல வந்து ஆன் ரோட்ல கிடைக்கிற அளவுல வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து 450s அப்படிங்கற அந்த ஸ்கூட்டரை வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பேட்டரி பேக் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு 2.9 kWh இருக்க கூடியது. ஆனா வந்து ட்ரூ ரேஞ்சா 90 km range வந்திருக்குது. நம்ம இன்னைக்கு அத பத்தி ஒரு ফুল டீடைல்டான ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படினா அவங்களோட அந்த ஆபீஷியல் ஆக்சஸரீஸ் எல்லாமே வந்து நம்ம கூட இருக்கிற அந்த பைக்ல வந்து இன்னைக்கு ஃபிட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆக்சஸரீஸ் அப்புறம் அந்த டிஸ்ப்ளேல இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். இன் கேஸ் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. கூடவே இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்குமே பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படினா சேனல் வந்து 15000 Subscribers வந்து தாண்டி இருக்கு. கூடவே ஒரு புதிய லோகோ புதிய ஒரு இன்ட்ரோவோட நம்ம வந்து அந்த சேனலுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிராண்டிங் இருக்க போகுது. இந்த லோகோ அப்புறம் இந்த இன்ட்ரோ எல்லாமே வந்து எங்களோட ஒரு டியர் ஃப்ரெண்ட் ஆஷிக் அவங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர் தான் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி லோகோ டிசைன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் பிஸ்னஸ் நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வண்டியோட டிசைனில் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே நமக்கு சேமாக தான் வந்துருக்குது. டிசைனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே நல்ல ஸ்லீக்கான ஒரு டிசைன் அப்படி க்யூட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் குட்டியான ஒரு ஸ்கூட்டராக தான் மொத்தத்திலே வந்து தெரியுது. டிசைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் வந்து இன்வெர்டடாக இருக்கக்கூடிய நல்ல எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து டாப்லேயே வருது. இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ இண்டிகேட்டர் கட் ஆஃப்மே இருக்குது. அதாவது நம்ம திருப்பிட்டு நேரம் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கான ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. இதிலே தான் அந்த லைசன்ஸ் பிளேட் வருது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேனல் மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு அப்படி க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து அப்படி பீக் மாதிரி ஷார்ப்பாக வந்துருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீல்ஸுமே பார்த்தோம்னா 12 inch வீல்ஸ் 90/90 இருக்கக்கூடிய டயர்ஸ் தான் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ். பிரேக்ஸுமே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மிரரை பொறுத்தவரையிலுமே மிரருமே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு ஷேப்புமே வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு பாயிண்டட் டிசைன் வந்து நமக்கு மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே தெரியுது. அதே மாதிரி ஒரு பாயிண்டடான டிசைனுமே இருக்கக்கூடிய மிரர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சைட் ப்ரொஃபைலுமே நல்லா க்ளீனாக சிம்பிளாக வந்து இருக்குது. அந்த Ather அப்படிங்கிற அந்த சின்ன பிராண்டிங் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இந்த சீட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து இதில் வரும். டோட்டலாக 4 கலர்ஸ் இருக்குது. அந்த 4 கலர்ஸ்லையுமே இந்த போர்ஷனுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்காக அதேமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் பேனல் எல்லாமே வந்து அடிக்கேட்டான ஒரு ஸ்பேஸ் தான். சீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒய்டான சீட்ஸ். பிள்ளைனுக்குமே வந்து டீசெண்டாக இருக்கக்கூடிய சீட்ஸ் தான். ஒரு சின்ன கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில் வந்து கொஞ்சம் இன்னுமே ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆக்சஸரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து என்னென்னா இந்த சைட் ஸ்டெப் வந்து நமக்கு ஒரு ஆக்சஸரியாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டுமே வந்து ஆக்சஸரியாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெயில் பீஸ்லேயுமே நமக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. அந்த லாங்காக இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டெய்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து கீழே அப்படி குட்டியாக வருது. கொஞ்சம் பின்னாடி லாங்கில் இருந்து பார்த்தா தெரியும். ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஒன்று விட்டு ஜஸ்ட் பின்னாடி நிற்கக்கூடிய வண்டிகளுக்கு சில வேலை மிஸ் ஆகலாம். சின்னதாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் இன்னுமே போல்டாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்த ஆக்சஸரி பார்த்தோம்னா இந்த சீட் கவருமே ஒரு ஆக்சஸரி தான். ஒரு டுவல் கலர் மாதிரி ஒரு ஆக்சஸரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 450 அப்படிங்கற அந்த இதுமே கொடுத்திருக்காங்க நல்லாவே இருக்குது ஓவர் இந்த டிசைனை பொறுத்தவரை நல்ல சிம்பிளா அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் ஆனா என்ன பொறுத்தவரை 450S அப்படி அவங்க ஒரு அடுத்த பிராண்ட் கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அத டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படினு தோணுது வண்டியோட சீட் ஹைட் பார்த்தோம்னா 780 mm வந்து சீட் ஹைட் கொடுத்திருக்காங்க அவரேஜா ஷார்ட் ஆன பீப்பிள் டால் ஆன பீப்பிளுக்கு பேலன்ஸ்ட் ஆன ஒரு சீட் ஹைட் தான் இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம ரிலாக்ஸ்டா இருந்தோம்னா நமக்கு அந்த left full lock to lock turn பண்ணும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏனா நம்ம அந்த ஹைட் இருக்குறதனால கொஞ்சம் இதா இருக்குது மத்தபடி நமக்கு ஓகே தான் weight வந்து நமக்கு 108 kg தான் வந்து weight சோ வந்து நம்ம lock to lock turn பண்ணும்போது நம்ம சரிச்சு டக்குன்னு கட் பண்ணி இருக்குறதுக்கு எல்லாமே நல்ல ஈஸியா இருக்குது ground clearance வந்து பார்த்தோம்னா 170 cm வந்து அந்த ground clearance வருது அதுவுமே டீசன்ட்டா ரெண்டு பேர் ரொம்ப ஹெவியான ரெண்டு பேர் இருந்தா மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்குறது மாதிரி இருக்கும் மத்தபடி நீட்டா நல்ல ஒரு ergonomic positionல இருக்குறோம் பிலியன் சீட்டுமே வந்து டீசன்ட்டா இருக்குது பரவாயில்லை ஏன்னா நம்ம சிட்டில யூஸ் பண்ண போற ஒரு ஸ்கூட்டர் அதுக்கு ஏத்த மாதிரி டீசன்ட்டான ஒரு சீட் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம திருப்பி காட்டல அந்த பழைய Ather 450X ஓட அந்த ரிவ்யூ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் அதுல வந்து இன்னுமே டீடைலா இதெல்லாம் வந்து கவர் பண்ணிருப்போம் ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது பிராக்டிகாலிட்டி அல்லது ஸ்டோரேஜ் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேसेस என்னென்ன அப்படிங்கறத பாப்போம் சோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 22 லிட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கீயை வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணீங்கனாலே அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிடும் அதோனா 22 லிட்டர்ஸ் உங்களுக்கு டீசன்ட் ஆன ஒரு ஸ்டோரேஜ் இதுல ஏதாவது உங்களுக்கு things அப்படி லாக் பண்ணி வெச்சுக்கணும்னாலும் வெச்சுக்கலாம் டீசன்ட் ஆன ஒரு ஸ்பேஸ் தான் அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நம்ம அந்த ஆக்சஸரீஸ் எல்லாமே போட்டுறோம் அப்படினு சொன்னோம் இல்லையா சோ அதுல வந்து மெயினான ஆக்சஸரி என்னன்னா ஃப்ரங்க் அப்படிங்கற ஒரு ஃபீச்சர் வந்தவங்க ஒரு ஆக்சஸரியா கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ஒரு பேக் மாதிரி தான் ஆப்ஷனலா நமக்கு ஆல்ரெடி அதுல வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க ஸ்க்ரூ பண்ணி வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க இதுல வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் மொத்தமா பிளாக் பண்ணி இருக்குறது மாதிரி ஆனா என்னன்னா இதுல பார்த்தோம்னா ஒரு சிப்பர் So, இதையும் left side இருக்கக்கூடிய அந்த இதையும் ஓபன் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு இதுல திங்ஸ் எல்லாம் groceries அந்த மாதிரி ஏதாவது வாங்கும்போது வச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது கூடவே வந்து இதுல வந்து ஒரு பார்சல் ஏதாவது ஹூக் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ்மே வந்து இருக்குது சோ அதுக்கு மேலயும் இதல மொபைல் அந்த மாதிரி ஏதாவது வச்சிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது இதல வந்து ஒரு சிப்பரோட வந்து ஒரு பவுச் இருக்குது சோ இதெல்லாம் இருக்குிறதுனால நமக்கு கண்டிப்பா அந்த பிராக்டிகலா சிட்டில அடிக்கடி நம்ம ஷாப்பிங் அந்த மாதிரி போறதுக்கு எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சரா வந்து இருக்க போகுது கூடவே நமக்கு இந்த அண்டர் சீட்லயே பார்த்தோம்னா நமக்கு இந்த பேட்டரி பேக் அந்த மாதிரி பேட்டரி பேக் அப்புறம் அந்த மோட்டார் எல்லாத்தையுமே அந்த கூலிங்காக வந்து இதல எல்லாமே சின்ன மெஷ் மாதிரி வந்து அந்த ஏர் வந்து உள்ளாடி போறதுக்கு ஏத்த மாதிரி இதல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அதுமே நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டெப்புமே பார்த்தோம்னா பில்லியனுக்கான ஃபுட் ஸ்டெப் வந்து டீடைலா அந்த நார்மலா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஸ்டிக் மாதிரி வந்து நமக்கு ப்ரோட்டோட் ஆகி இருக்கும் இது வந்து அப்படியே பாடியில இன்டகிரேட் ஆகி இருக்குது நல்ல ஒரு விஷயம் அடுத்ததா வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு 7 இன்ச் ஸ்கிரீன் நமக்கு முன்னாடி 450X ல எல்லாமே வந்து அந்த 450X எல்லாத்துலயுமே வந்து ஒரு கலர் TFT டிஸ்ப்ளேயா வந்து வரும் உங்களுக்கு இதுல வந்து பார்த்தோம்னா டீப் வியூ டிஸ்ப்ளே அப்படினு ஒரு நியூ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஆல் blackல ஒரு டார்க் மோட் மாதிரி இருக்கக்கூடிய வருது இது एक्चुअली டச் கிடையாது உங்களுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு யூனிட் இருக்கு பாத்தீங்களா சோ இதுதான் வந்து நமக்கு இத வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கானது மற்றபடி உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் அப்புறம் வந்து indicators on right side ல வந்து உங்களுக்கு அந்த மோட்டார் ஆன் ஆஃப் அதுக்கு அப்புறம் இது வந்து டெடிகேட்டட் அந்த ரிவர்ஸ் switch இத வந்து நீங்க just once press பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் போயிடும் அதுக்கு அப்புறம் just திருப்பி press பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் மோடுக்கு வந்துரும் இது வந்து அந்த ரைட் மோட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் டிகோ ரைட் அப்புறம் வந்து ஸ்போர்ட் இதுல வந்திருக்கு இது வந்து அந்த மோட்டாரை ஆன் பண்றதுக்கு நம்ம என்னன்னா கீ ஆன் பண்ணிட்டு பிரேக் press பண்ணி இத press பண்ணாதான் மோட்டார் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ இந்த டிஸ்ப்ளேல பார்த்தோம்னா டாப்ல வந்து உங்களுக்கு அந்த மோட்டார் ஆன் அப்புறம் வந்து அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வருது இப்போ இண்டிகேட்டர் போட்டோம்னா அதெல்லாம் இங்கே வந்து வந்துருது அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ரேஞ்ச் வந்து இதுக்கு கீழே வந்து வந்துருது இதோட ரேஞ்ச் ஃபிகர்ஸ் அப்படினு பார்த்தோம்னா सर्टिफाइड ரேஞ்ச் வந்து 115 km அந்த ரேஞ்ச் வருது உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஈக்குவல டாப்பா வந்து உங்களுக்கு 90 km ரியல் டைம் ட்ரூ ரேஞ்சே வந்து வருது இதுல வந்து அந்த மோடோட டிஸ்ப்ளே லெஃப்ட் சைடுல தான் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ வந்து ஓடோமீட்டர் அப்புறம் வந்து அந்த current riding trip meter அதெல்லாம் வருது அதுக்கு அப்புறம் joystick once down பண்ணீங்க அப்படினா இப்போ ரெண்டு இதா இருக்கு பாத்தீங்களா மேல வந்து அந்த எவ்வளவு கிலோமீட்டர் அந்த ரீடிங் எல்லாமே வருது அது கீழ வந்து அந்த செட்டிங்ஸ் இப்போ அந்த ஆட்டோ இண்டிகேட்டர் ஸ்விட்ச் ஆன் கைட் மீ ஹோம் என்ன அப்படினா நம்ம வண்டியை விட்டு இறங்குனதுக்கு அப்புறமும் வண்டி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து அந்த ஹெட் லைட் ஆன் ஆயிருக்கும் நம்ம வீட்டுக்கு உள்ளாடி போறது வரைக்கும் அந்த லைட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நைட் டைம் எல்லாம் அதுக்கு அப்புறம் இன்காக்னிட்டோ நீங்க மேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எதுவுமே ட்ராக் ஆக கூடாது அப்படினா இன்காக்னிட்டோ போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் எக்கனாமி. அதுக்கப்புறம் இந்த ஃபால் சேஃப் ஃபீச்சர். ஃபால் சேஃப் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் வண்டி வந்து நமக்கு கீழே இன்கேஸ் நம்ம விழுந்துடுறோம், அதுக்கப்புறம் வண்டியை நம்ம எடுக்கும்போது தெரியாமல் ஆக்சிலேட்டர் பண்ணால் கூட ஸ்போர்ட் மோடில் எல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து இதாகிடும். அதனால என்ன ஆகும்னா அந்த ஃபால் சேஃப் ஆக்டிவேட் ஆனதும் உங்களுக்கு வந்து ஆக்சிலரேட்டர் வந்து அந்த மோட்டர் வந்து தன்னாலே ஆஃப் ஆகிடும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம் கோஸ்டிங் ரீஜன். கோஸ்டிங் ரீஜன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்லோவாக போயிட்டு அப்படி அந்த ஆக்சிலரேட்டரை விட்டோம் அப்படின்னா அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் வந்து நமக்கு எனர்ஜி ரிகப்ரேட் ஆகி பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஹோல்டு. ஆட்டோ ஹோல்டு வந்து சிம்பிளானது தான். ஒரு ஸ்டீப்பான இடத்துல நம்ம நிற்கிறோம், பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா வண்டியை வந்து ஆட்டோ ஹோல்டில் லாக் ஆகி நின்றோம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா, இப்போது ஆக்டிவில் தான் இருந்து சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டோம், உடனே வந்து அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுவுமே ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத்தில் வந்து இந்த ஃபோனை உங்களுக்கு பேர் பண்ணிக்கலாம். ஃபோனை பேர் பண்ணி அந்த மேப்ஸ் எல்லாமே, மேப்ஸ்க்கான டிஸ்பிளே எல்லாமே இதில் வந்து வரும். ஏன்னா இதில் வந்து ஃபோன் நமக்கு இப்போ கனெக்ட் பண்ணாதனால காமிக்கல, உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அந்த இமேஜ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நேவிகேஷன் நமக்கு ஸ்பீடோமீட்டருக்கு ரைட் சைடில் வர மாதிரி அந்த ப்ளூடூத்தில் நமக்கு அந்த மியூசிக் அப்புறம் காலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அதுக்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைட்லேயே வந்து வரும். கூடவே ஓவர் தேர்லேயே வந்து இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த ட்ரூ ரேஞ்சுமே வந்து எப்போவுமே நமக்கு டிஸ்பிளேயில் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு இந்த டீப் வியூ டிஸ்பிளேயில் வந்து ஏத்தர் 450 அந்த எக்ஸ் சீரிஸில் இருக்கிறதுல மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, கூகுள் மேப்ஸில் கிடையாது, ஆனால் 10x10 நேவிகேஷன் வந்து பில்ட்னாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அதில் இருந்த டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து அந்த இன்டர்சிட்டி ட்ரிப் பிளானர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் வந்து இதில் மிஸ் ஆகுது. ஓவராலாக அந்த சுவிட்ச் கியரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. நமக்கு அந்த ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுக்காட்டியும் எவ்வளோத்துக்கு அதை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா கொடுத்துருக்காங்க. சன்லைட்லேயுமே ஓரளவுக்கு நமக்கு நல்ல லெஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். அடுத்ததாக உங்களுக்கு சார்ஜிங்குமே பார்த்தோம்னா, இதிலே உங்களுக்கு அந்த ஹேண்டில் பாருக்கு கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்துடுது. உங்களுக்கு ஏத்தர் கிரிட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 to 1 hour 45 minutesல வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துடும். மற்றபடி வீட்டில் நம்ம நார்மலான அந்த 3-pin சாக்கெட்டில் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 hours வந்து 0 to 100 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours மேலே வந்து வருது. நார்மலாக வீட்டில் அடிஷ்னலாக இந்த பெரிய செட்டப்புமே தேவையில்லை, நார்மல் ப்ளக்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 450S வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி பேக் பார்த்தோம்னா 2.9 kWh இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி. இதோட பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 7.2 BHPயும் அதுக்கப்புறம் வந்து 22 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டார்க் தான் வந்து அந்த எலக்ட்ரிக் டார்க் தான் வந்து நமக்கு அந்த மெயின் டார்க்கிங் பாயிண்ட். அதுதான் வந்து இவ்வளோ அந்த சர்ஜ் பவரையுமே நமக்கு தருது. இதில் வந்து 4 modes வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் மோட்ஸ், ஸ்மார்ட் எக்கோ, அப்புறம் வந்து நமக்கு ரைடு, அப்புறம் ஸ்போர்ட், இந்த 4 modes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் எக்கோ வந்து நம்ம செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணால் தான் நார்மல் எக்கனாமி வந்து யூஸ் பண்ண முடியும். பட் அது வந்து ஸ்மார்ட் எக்கோ அப்புறம் வந்து ரைட், ஸ்போர்ட் இந்த 3மே வந்து நமக்கு நல்ல யூஸபுளாக நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்பீடு அப்படின்னு பார்த்தாலுமே இந்த ஸ்மார்ட் எக்கோவில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50-53 அந்த ரேஞ்சில் வரைக்கும் km/h ஸ்பீடு வரைக்கும் வந்து ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. ஸோ சிட்டிக்குள்ளாடியே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சிட்டிலேயுமே குயிக்காக ஓவர்டேக் பண்ணி அப்படி கொஞ்சம் பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரைட் மோட் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு மோடாக இருக்குது. என்னென்னா அந்த ரைட் மோடில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60-65 வரைக்கும் வந்து வண்டி போகுது. ஸோ அந்த நல்ல பவருமே வந்து நமக்கு கிடச்சிட்டே வந்துருக்குது. அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். இன்னொன்று அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ட்ரூ ரேஞ்சை சொல்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ். என்னென்னா 115 km வந்து டெஸ்டடாக ரேஞ்ச் இருந்தாலுமே அவங்க ஆக்சுவல் ரேஞ்சை வந்து ஸ்மார்ட் எக்கோவில் வந்து நமக்கு 90 km, எக்கோவில் வந்து 85 km, ரைடில் வந்து 75, ஸ்போர்ட்டில் வந்து 70 அப்படின்ட்டு அந்த பவர் அந்த ஆக்சுவல் ரேஞ்சை வந்து வெளிப்படையாக சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதை வந்து நம்ம ரியல் டைம்லேயே வந்து எதிர்பார்க்கவும் செய்யலாம். அதுக்கு கூட வந்து ஸ்போர்ட் மோட் போட்டோன்னா அந்த டாப் ஸ்பீடான 90 km/h ஸ்பீடை வந்து நமக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னென்னா இப்போது 450Xல வந்து டாப் ஸ்பீட் நமக்கு டாப் வேரியன்ட்லேயே டாப் ஸ்பீட் 90 km/h தான். அது எந்த விதத்துலையுமே இந்த எஸ் மாடலுக்கு கம்மி பண்ணாமல் சேம் டாப் ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்போர்ட் மாடலே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். மற்றபடி நம்ம ரைடோட அந்த டீட்டெயிலிங் ஃபுல்லாகவே வந்து பழைய வீடியோவில் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்கக்கூடிய வண்டி. பிரேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ரைட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா நம்ம மோசமான சிட்டியில் வந்து ஆப்வியஸ்லி நம்ம மேக்ஸிமம் மோசமான ரோட்ஸில் தான் வந்து போயிட்டுருப்போம். அந்த இடத்துலையுமே வந்து வண்டி எந்த விதத்துலையும் ரொம்ப அலட்டாமல் அப்படி நல்ல சேஃபாக நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஆக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இன்னொன்று அந்த வெயிட்டும் கம்மி, குட்டியான ஒரு வண்டி அப்படிங்கிறதுனால டிராஃபிக் கேப்ஸில் ஓட்டுறதாகட்டும் எல்லாமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. எலக்ட்ரிக்கானால எந்த வைப்ரேஷனுமே இல்லை, சூப்பராக வந்து எந்த ஜர்க்குமே அந்த சாஃப்ட்வேருமே வந்து நல்லா க்ளீனாக கரெக்டாக வந்து அந்த எலக்ட்ரிக் மோட்டார் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுனால எந்த விதத்துலையும் நமக்கு திடீர்னு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குற ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பவர் வந்து கொடுத்துட்டு இருக்குது. இப்போ இதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தாலுமே வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 0 to 100 வேணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 மணி நேரம் வந்து நமக்கு வருது. அதே நேரத்தில் நம்ம ஏத்தர் கிரிட்டில் சார்ஜ் பண்ணோன்னா 1.5 to 1.25 மணி நேரத்தில் வந்து அதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்பீடு நல்லா மெயின்டைன் பண்ணி அப்படி எப்போச்சும் நமக்கு ஃபன்னாக ஓட்டணும் அப்படிங்கும்போது ஒரு 80-90 அப்படியே போயிட்டு இருந்தோம்னா கூட அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த வண்டி ஓட்டுறது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் வந்து எந்த குறையுமே இல்லை. நமக்கு ஓட்டுற பொசிஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஏத்தர் 450S வந்து இந்த ஒரு ஸ்டீப்பான இடத்துல எப்படி ஏறுது அப்படிங்கிற அந்த பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 பேர் வந்து உட்காந்துருக்கோம் வண்டியில். ரைட் மோடில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன், ஏன்னா எக்கோ வந்து ரொம்ப பவர் கம்மியாக இருக்கும், ஸ்போர்ட்டாக வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாக, அதனால் மீடியமாக ரைட்டில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்படி பார்க்கலாம் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோத்துக்கு இந்த இடத்துல போக முடியுமோ பார்ப்போம். லைட்டாக தான் வந்து த்ராட்டிலும் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதில் ஆக்சுவலி எந்த ப்ராப்ளமும் இல்லை, அந்த ரைட் மோட்லேயே வந்து ஸ்மூத்தாக நமக்கு ஈஸியாக வந்து ஏறி வந்துச்சு. அதனால் நமக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அதில் கரடுமுரடான ரோடு தான், மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஏறி வந்துடும். இப்போ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த வண்டியை விட்டுருக்கோம், அது வந்து யாராவது திருடிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து நமக்கு ஒரு அலர்ட் வரும். அதில் வந்து கூடவே அந்த மேப்ஸ் ஆல்ரெடி கனெக்டடாக இருக்கிறதுனால அந்த ஃபைன் மை ஸ்கூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கூடவே வந்து நம்ம ஃபோனில் இருந்தே நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து புஷ் பண்ணி நமக்கு இதிலே வந்து அதை சென்ட் பண்ணி நம்மளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இப்போது சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஆக்சஸரியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், திடீர்னு ஹார்டாக ஒரு பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹசார்ட் லேம்ப் மாதிரி 4 இண்டிகேட்டர்ஸுமே கொஞ்சம் ஆக்டிவாகி வர்றது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபால் சேஃப் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கூடவே கொஞ்சம் ஆக்சசரிஸுமே வந்து என்னென்னா ஏத்தரோட ஹெல்மெட்ஸ், அந்த பிராண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள். இன்னொன்று அந்த வண்டியோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏத்தர் பாடி கார்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நம்ம இதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா அது வந்து இன்கேஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலும் வண்டி மெயின் பேனல் டேமேஜ் ஆகாமல் அந்த ஸ்டிக்கர் டேமேஜ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னாலும் 3 இயர்ஸ் அல்லது 30,000 கிலோமீட்டர்ஸ் விச்சவர் கம்ஸ் ஏர்லியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரண்டியுமே கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு வந்து நமக்கு ஏத்தர் பேட்டரி ப்ரொடெக்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டெண்டட் இதுவுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 இயர்ஸ் அல்லது 60,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து அந்த பேட்டரிக்கான வாரண்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பேக்கேஜாக வந்து இப்போ இருக்குது. என்னென்னா டீசெண்டாக நமக்கு அந்த ரஷ்ஷான வார்ப் மோடு வந்து இதில் மிஸ்ஸிங், ஆனாலுமே அது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை, ஸ்போர்ட் மோடே வந்து தாராளமான பவர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி ஓவரால் பார்க்கும்போது அந்த ட்ரூ ரேஞ்சுமே வந்து அவங்க 90 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த எக்கோ மோட்டில் ஓப்பனாக சொல்லியிருக்கிறதுமே நல்ல இதுதான். இப்போ வந்து ப்ரைஸிங் வந்து இப்போ கொஞ்சம் கூட அக்செப்டபுளான நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் இருக்குது. ஏன்னா ஒரு 1,38,000 ரூபாய் நமக்கு ஆன் ரோடில் கிடைக்கும் போது நல்லா இருக்குது. ஆனால் இன்னுமே கொஞ்சம் அவங்களால அட்ராக்டிவாக ப்ரைஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து இன்னுமே சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்ல சிட்டி யூசேஜுக்கு ப்ராக்டிக்கலாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவோட உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மேக்ஸிமம் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சேனலை ஷேர் பண்ணி சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.